தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள். திருவிவிலியம் சுட்டி காட்டுகின்ற அபிகையில் என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். 2 குறிப்பேடு நூல் 11:18 இறை வார்த்தை அபிகையில் என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இவ்விடயத்தில் அபி என்பது என்னுடைய தந்தை எனவும் கயில் என்பது பலம் எனவும் பொருள்படுகின்றது. ஆகவே அபிகையில் என்பதை என்னுடைய தந்தை பலம் வாய்ந்தவர் என நாம் பொருள் கொள்ள முடியும். அபிகையில் தாவீது அரசரின் மனைவி அல்லது வைப்பாட்டி ஆவார். இவ்வைய விவிலியத்தில் இவரது பெயரானது ஒரே ஒரு முறை மட்டும். தாவீது அரசரின் பேரனான அரசர் ரெகபெயாமுடன் தொடர்புபடுத்தி கூறப்பட்டுள்ளது. அபிகையிலின் தந்தை தாவீதை போல ஈசாயின் மகனான எலியாபு என்றும் விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆக அபிகையில் தாவீதின் மனைவி மட்டுமல்ல, அவரது சகோதரரின் மகளுமாவார். இந்த இரட்டை உறவு தாவீதுக்கும் அவரது மூத்த சகோதரர் எலியாபுக்கும் இடையே போட்டியை தவிர்த்து நல்லுறவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இதனால் எலியாபு யூதகுல தலைவராகவும் தாவீது அரசராகவும் மாறினார் என பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள்.